நட்பு என்பது எப்படி அமையணும், எந்த நட்பு அமையக்கூடாது, எந்த நட்பு அமையணும் அப்படிங்கிறத சோழ நல்லுருத்திரன் நெறியையும் பேசுகிறார். மனிதன் எப்படி வாழணும், வயல் இருக்கு, வயலிலே உழவன் உழுகிறான், விதை விதைக்கின்றான், வித்து முளைத்து வருகின்றது, நீர் பாய்ச்சுகின்றான், களை எடுக்கின்றான், நெற்கதிர்கள் வெளிப்பட்டு கதிர் முற்றி நிற்கிறது. இப்படி இந்த உழவன் செய்கின்ற செயல்களை எல்லாம் அந்த வயலிலே ஒரு வலையில் தங்கியிருக்கின்ற ஒரு எலி கவனமாக பார்த்து வருகிறது, கதிர் முற்றி நிற்கிறது. இதனை பார்க்கின்ற பொழுது அந்த எலிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை, ஏனென்றால் தனக்கான உணவு தயாராகிவிட்டது. இப்பொழுது அந்த நெற்பயிர் கதிர் முற்றி கீழே சாய்கிறது. இந்த எலி மெதுவாக வலையை விட்டு வெளியே வந்து அதனை சிறிது சிறிதாக அந்த நெல்மணிகளை கடத்தி தன்னுடைய வலைக்குள் கொண்டு போய் நிறைத்து வைத்துக் கொள்கிறது. இந்த நெல்மணிகளை உருவாக்குவதில் எலியின் பங்களிப்பு என்ன? எலி தானே உழைத்து தானே உண்ண முடியும். இந்த நெல்மணிகள் ஒரு உழவனின் வியர்வை, பல நாட்கள் உழைப்பு, அதற்கு எலி எந்த வகையிலும் துணை செய்யவில்லை. எந்த துணையும் செய்யாத எலி அந்த நெல்மணிகளை எடுத்துக்கொள்வதற்கு எந்த உரிமையும் இல்லாத எலி ஒரு சிறிய முயற்சி செய்து வலையை விட்டு வெளியே வந்து அந்த நெல்மணிகளை அபகரித்து கொண்டு தன் வலையெங்கும் நிறைத்து வைத்து கொள்கிறது. இப்படி எலி போன்ற பிறரது உழைப்பை, பிறரது முயற்சியை, பிறரது செல்வத்தை, பிறரது பொருளை சிறிய முயற்சி செய்து வஞ்சனையால், சூழ்ச்சியால், தந்திரத்தால் அபகரித்து கொள்கின்ற எலி போன்றோட நட்பு ஒருவருக்கு வாழ்க்கையில் இல்லாமல் போக வேண்டும். இப்போ மனிதகுலத்தில் நாமும் உழைத்து உண்ண வேண்டும். உழைக்காமல் வருகின்ற செல்வத்தை, பொருளை நாம் ஒருபோதும் பெறக்கூடாது. பிறருடைய பொருளை வஞ்சனையால், சூழ்ச்சியால் கவரக்கூடாது. நமக்கான உணவை பெற்றாலும், நமக்கான பொருளை பெற்றாலும் அது நம்முடைய உழைப்பில் வந்ததாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நெறி இங்கே முன்வைக்கப்படுகிறது. அப்படி பிறர் உழைப்பை வஞ்சனையால் திருடுவது, கவர்வது என்பது அது ஒரு சூழ்ச்சி, சிறிய முயற்சி. அப்படிப்பட்டோட நட்பை நீங்கள் விட்டு விடுங்கள், ஒருவருக்கு இல்லாமல் போகட்டும். சரி, எப்படி நட்பு அமையன்னு சொல்றார் சோழன் நல்லுருத்திரன். ஒரு புலி காட்டின் வழியே சென்று கொண்டிருக்கிறது, கடுமையான பசி, பல நாட்கள் உண்ணவில்லை. ஏதாவது உணவு கிடைத்தால் இப்பொழுது நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் அந்த புலிக்கு. அப்படி செல்கின்ற பொழுது கடும் பசியில் எதிரே ஒரு காட்டு பன்றி வருகிறது, அதனை அடிக்கிறது புலி. காட்டுப்பன்றி புலிக்கு இடதுபுறமாக விழுந்து விடுகிறது. புலிக்கு ஒரு குணம் இருக்கிறது, அது பிற உயிர்கள் மீது பாய்ந்து தாக்கி வீழ்த்துகின்ற பொழுது வலதுபுறமாக விழுந்தால் ஒழிய அந்த உணவை அது உண்ணுவதில்லை. இப்படி ஒரு பண்பு புலிக்கு இருக்கிறது. அதனால் கடும் பசியிலும், இன்று நம்முடைய கொள்கையை விட்டுவிடலாம், இடதுபுறமாக விழுந்தால் கூட இந்த நேரத்தில் உயிர் பிழைத்து வாழ்வதற்காக அந்த காட்டுப்பன்றியை உண்ணலாம் என்ற எண்ணம் இல்லாமல், அந்த கடும் பசியிலும் இடதுபுறமாக விழுந்த காட்டுப்பன்றியை உண்ணாமல் அந்த காடே அதிர்வண்ணம் முழங்கி ஓடி மிகப்பெரிய களிற்று மீது, வலிமையான களிற்றின் மீது, யானையின் மீது பாய்ந்து அதனை வலதுபுறமாக வீழ்த்தி அந்த புலி உண்கின்றது. அதனால் எந்த ஒரு துன்பமான சூழ்நிலையிலும்,
யார் தன் தகுதிக்கு சரியான உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்கின்றவர்களோ, உயர்ந்த லட்சியம் கொண்டவர்களோ, தகுதிக்கு குறைவானவற்றை ஒருபோதும் செய்ய மறுப்பார்களோ, ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, அப்படிப்பட்ட புலி போன்ற லட்சிய சிந்தனை உடைய நண்பர்களோடு உங்களுடைய நட்பு அமைவதாகட்டும். நம்முடைய லட்சியம் ஈடேற வேண்டும் என்றால் நம்மை போன்ற உயர்ந்த லட்சியமுடையவர்களோடு நட்பை அமைத்து கொள்ளணும். அது சாத்தியம். இந்த உலகத்தில் சாத்தியமில்லாத ஒன்றுமில்லை. ஒரு குடிமைப்பணி தேர்விலே தன்னுடைய இலக்கை அடைவது என்பது ஒவ்வொரு ஆண்டும் 1000 குறைவில்லாத மாணவர்கள் மாணவிகள் அடையக்கூடிய, தேர்வர்கள் அடையக்கூடிய ஒரு லட்சியம்தான். அதுபோன்ற உயர்ந்த லட்சியமுடையவர்களோடு நாமும் இருக்கின்ற பொழுது நம் அந்த இலக்கு சாத்தியமாகிறது. எலி போன்ற தாழ்வான லட்சியம் கொண்டவர்கள், இழிவான லட்சியம் கொண்டவர்கள், தந்திரம் கொண்டவர்கள், சூழ்ச்சி கொண்டவர்கள், பிறர் பொருளை கவர்ந்து உண்கின்ற வழக்கம் உடையவர்கள், அவர்களோடு நாம் சேர்ந்தால் அந்த பண்பு நம்மை வந்து சேரும். நாமும் ஒரு இழிந்த வாழ்க்கை வாழ வேண்டிய சூழல் தானே உருவாகும். பிறரிடம் மதிப்பை இழப்போம். ஏன் புலி அத்தனை வலிமையோடு பார்க்கப்படுகிறது? வள்ளுவர் பெருந்தகையை கூறுகிறார், பரியது கூர் கோட்டது ஆயினும் வெறுவும் புலி தாக்குறின். யானை வலிமையானது, கூர்மையான தந்தங்களை கொண்டது. போர்க்களத்திலே வீரர்களை தன் தந்தங்களால் தூக்கி பந்தாடக்கூடியது. அப்படிப்பட்ட வலிமையான யானையும் அதனை விட ஊக்கமுடைய புலி பாய்ந்து தாக்கினால் வீழ்ந்துவிடும். அதுபோல் நம்முடைய ஊக்கம் இருக்க வேண்டும். எதையும் சாதிக்க முடியும், லட்சிய பாதையில் பயணிக்க முடியும், லட்சிய இலக்கை அடைய முடியும். மேலும் மேலும் முயற்சி செய்வோம். நல்ல பாதையில் பயணிக்கின்ற பொழுது, நல்ல லட்சியத்தை நோக்கி செல்கின்ற பொழுது, நல்ல இலக்கை நோக்கி செல்கின்ற பொழுது மற்றவருடைய விமர்சனங்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோழ நல்லூருத்திரன் அப்படிப்பட்ட உயர்ந்த குணமுடைய நண்பர்களை உருவாக்குங்கள். அப்படிப்பட்ட நட்பு உங்களுக்கு அமையட்டும். லட்சியமே இல்லாதவர்கள், பிறர் பொருளை கவர்கின்ற தன்மையுடைய நட்பு இல்லாமல் போகட்டும் அப்படின்னு இந்த பாடல் சொல்றார். பாடல் முக்கியம் இல்லை, பொருள் தான் முக்கியம்.